அது நம்மளுக்கு எந்த சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு லாயலாக இருக்க வேண்டியது தான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐபிஎல் முடிகிற வரைக்கும் அவங்க அதே தான் சொல்லுவாங்க. அது ஏசாலா கப் நம்மதே, ஏசாலா கப் நம்மதே, அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கட்டும். தலை இருக்காரு, தலை அடுத்த ஒரு டீமை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனால் போதும். வேற எதுவும் இது இல்லை, வேற என்ன சொல்றதுக்கு, நடக்கட்டும், என்ன நடக்குதோ நடந்துட்டு. தெரியல ப்ரோ, என்ன பிரச்சனை தெரியல. வேற எந்த டீம்ல எடுத்திருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன பிரச்சனை, ஏதாவது ஈகோ இஷ்யூவா, என்ன எதுனே தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரைனா எடுக்கிறது. மணி தான் இதுல மெயினான ஒரு மின்கம், அதனால அதை பார்ப்பாங்க. சோ அவரோட ஃபார்ம் பார்த்துட்டு மேபி எடுக்காம இருந்திருக்கலாம். சார் ஐபிஎல் சொல்ற ஐபிஎல் எடுக்கல, ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ட் பிரேக் தான். ஃபேஃப் வந்து வேற டீம் கண்டிப்பா எடுத்துருவாங்க தெரியும், ஆனா ரைனாவை வேற எந்த டீமும் எடுக்கலன்றதுதான் ஒரு மாதிரி இருந்தது. அவர் இல்லாத ஒரு பெரிய ட்ராக், பட் ஆனா அவரோட பெட்டரான பேட்ஸ்மேன்லாம் வந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ கவலை இல்ல, ரெண்டு பேருமே சென்னை. அதான் ரெண்டு பேரும் இல்லாம சிஎஸ்கேவே இல்லை, அவ்வளவுதான். சிஎஸ்கேவே கிடையாது, நான் ஐபிஎல் பார்க்க மாட்டேன் இந்த வருஷம், அவ்வளோதான். ஃபிக்ஸ் ஐபிஎல் பார்க்கணும்னு சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா டூ பிளஸ்ஸி ரெய்னா அவங்க இல்லாமல் சிஎஸ்கேவே இல்லை. ஸோ டூ பிளஸ்ஸியும் ஆர்சிபி போடுறதுனால. ஸோ ரெய்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு டீமில், பட் இப்போ எடுக்கல. அதே மாதிரி தான் ஃபேஃபும் எவ்வளோ வாட்டி காப்பாற்றி கொடுத்துருக்காரு, எடுக்காது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரெய்னா எடுக்காது ஜாலியாலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அதான் போட்டுருந்தோம். என் ஃப்ரெண்ட்லாம் எடுத்துலாம் தூங்காமல் தான் இருந்தார் ஒருத்தர், அவர்லாம் நிறைய ஃபீல் பண்ணியிருந்தாங்க. தெரில பார்க்கலாம் யார் இது பண்றாங்க. கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மேபி இந்த டீம் தான் கப் அடிக்கும், இப்பவே நான் கெஸ் பண்றேமா. சும்மா ஒரு ஐடியாவா அப்படினா யாரை சொல்லுவீங்க? CSK. CSK தான், எப்பவுமே CSK தான். மும்பை ஓகே. எம்எஸ் தோனி இந்த டைம் நம்ம டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண விடுவா, எப்படி கொண்டு போவார் நினைக்கிறீங்க? மாசா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம், ஜாலியா இருக்கும், வேற லெவல் இருக்கும். நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். இந்த வருஷம் தான் லாஸ்டா இல்ல அடுத்த வருஷம் லாஸ்டான்னு தெரியல. கேப்டன்சிலே அது இருந்தாலே போதும், அண்ணன் அடிக்கணும்னு கூட தேவையில்லை. ஜெயிச்சு கொடுத்துருவாரு அவரு, யாராரோ இல்லையோ டீம்ல எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருவாரு, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. தலை இருக்காரு, தலை அடுத்த ஒரு டீம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனா போதும், வேற எதுவும் இது இல்லை. ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு எந்த டீம் சொல்லுவீங்க? ஆர்சிபி தான். அவங்க கப்படிப்பாங்க, அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே தோனி அந்த டீம்ல இருக்காரோ, சென்னை நான் இருக்கிற இடம், அதனால தோனி தான். மும்பை ஒண்ணுமே பண்ண முடியாது, நெருப்பு மாதிரி இருக்கிறாங்க. ரோஹித் சர்மாவும் வெயிட் தான், தோனி கேப்டன்சி கத்து ரோஹித் சர்மா தான் எல்லாமே. அவன் போடுற பவுன்சர் எல்லாமே காலி ஆடும், ரொம்ப கஷ்டமா எல்லா டீமும் தணருவானுங்க. லக்னோ சூப்பரா இருக்கு, பஞ்சாப் நல்லா இருக்கு, ஆர்ஆர் நல்லா எடுத்திருக்காங்க, குஜராத் ரைடன்ஸ் நல்லா செட் பண்ணிருக்காங்க. சோ நல்ல காம்படிஷன் இருக்கும் நினைக்கிறேன் நான். மும்பை டெல்லி கேபிட்டல்ஸ், அவனுக்கு தான் எல்லா பிளேயர்ஸையும் பிட் பண்ணானுங்க. நிறைய பேர் எடுத்ததே கம்மி ரேட்டில் எடுத்தானுங்க. ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நல்ல முக்கியமான பிளேயர்ஸ்லாம் எடுத்தானுங்க. மிச்சல் மாஸ், டேவிட் வார்னர் எல்லாருமே எடுத்திருக்காங்க. இந்த டைம் லக்னோ ஆர் குஜராத் மேபி அங்கே தானே நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போதான் வெயிட், இந்த டைம் நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐபிஎல் முடிகிற வரைக்கும் அவங்க அதே தான் சொல்லுவாங்க. அது ஏசாலா கப் நம்மதே, ஏசாலா கப் நம்மதே, அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கட்டும். சிஎஸ்கே ஜெயிச்சுட்டே இருக்கும், அது நம்மளுக்கு எந்த சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு லாயலாக இருக்க வேண்டியது தான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னும் நாங்கள் கப்படிச்சிருவாங்க கப்படிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் அடிக்கிற மாதிரி தெரியல. இதை ஒரு ஆர்சிபி ஃபேன் எப்படி பார்க்குறீங்க? ஆர்சிபி ஃபேன் இல்லை, சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே ஃபேன் தான், பட் இந்த டைம் ஆர்சிபி எடுக்கிறது ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்க? சிஎஸ்கே தான் இப்போ. சிஎஸ்கே உண்மை சொல்லுங்க, சிஎஸ்கே தான். உங்களுடைய சப்போர்ட் எந்த டீம்? சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். பட் சென்னைன்னு வரும்போது நம்ம தான் கெத்து, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எவ்வளவு பெரிய டாப் பிளேயர் வச்சுக்கோ, பம்ப்ரா பால பும்ப்ரா இருக்கல, அவரோட பாலி சிக்ஸ் விட்டாரு. எங்க வேர்ல்டு பெஸ்ட் பவுலர் அவர், அவரே ஓட விட்டா நம்மளால. சோ இவன் எல்லாம் என்ன பாத்துலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்கேர்
தான், நம்ம ஆர்சிபி தான் தெளிவா தொத்தடை ஜெயிச்சாலும் நம்ம அங்கே தான். சென்னை மண்ணில் இருந்துட்டு ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுங்க. காரணம் டிவிலியர்ஸ் தான், வேற யாரும் இல்லை ப்ரோ. கோலி சொல்லுவாங்க நிறைய பேர், ஆனால் நம்மளுக்கு டிவிலியர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நடந்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ, எல்லாரும் போக வேண்டியதுதான். அவ்வளவுதான், வேற லெவல் சப்போர்ட்டா இருக்கு. தலைக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்துட்டோம், இன்னும் நோக்கத்துக்கு ஒண்ணு இல்ல, பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு தலை போயிடுச்சு, டூப் டூப்பி வேற எடுக்காம போயிட்டானுங்க. வேற என்ன சொல்றது, நடக்கட்டும், என்ன நடக்குதோ நடந்துட்டு.